இந்தியா உமனுக்கும் இங்கிலாந்து உமனுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா உமன் வந்து ஜெயிச்சிருவாங்க. அடுத்ததான் நடந்த செகண்ட் ஓடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ் ஓன் பண்ண இங்கிலாந்து டீம் வந்து போலிங் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா உமன்ஸ் டீம் கேப்டனான ஹர்மன் பிரீத் கார் வந்து 143 ரன் அடிச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து மொத்தம் 4 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இந்த செஞ்சுரி சேர்த்து 5வது செஞ்சுரி. இது வந்து இவங்களோட செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோருங்க. இதுக்கு முன்னாடி வந்து 173 ரன் அடிச்சிருந்தாங்க ஒரே இன்னிங்ஸில். ஹர்மன் பிரீத் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பால் தாங்க 100 ரன் கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்து 11 பாலில் 43 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸோட கடைசி பால் வந்து அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பால் வந்து டாட் பால் ஆயிரும். அதனால வந்து கடைசி 10 பால்ல மட்டுமே 43 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்க அப்படினா 143ங்க. இன்னும் ரெண்டு பால் ஃபேஸ் பண்றதாங்க அப்படினா கண்டிப்பா அவங்க வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க ஒரு உமனா. இப்போ நம்ம இந்திய உமன்ஸ் டீமுக்கு ஒரு கீ பிளேயர் அப்படினாலே அது நம்ம ஹர்மன் பிரீத்தும் ஸ்மிருதி மந்தனாவும் தாங்க. நம்ம இந்தியன் டீமுக்கு அவங்க தான் கேப்டனாவும் இருக்காங்க. கேப்டன்ஷிப் பிரஷர் இருந்துச்சு அப்படினா நிறைய பேர் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹர்மன் பிரீத் கார் அப்படி இல்லங்க, எல்லா இன்னிங்ஸுமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.